வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம ஏற்கனவே நாட்டுக்கோழி பண்ணை அமைக்கிறதுல முக்கியமான விஷயங்கள் தீவன மேலாண்மை, அதுக்கப்புறம் வந்து நோய் மேலாண்மை, ரெண்டு வீடியோவும் நம்ம போட்டிருக்கோம். அதை பார்க்காதவங்க மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். அதில் மூணாவதாக பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கண்டென்ட்ல பார்க்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா, எந்த கோழி இனத்தை தேர்வு செய்யலாம். கோழி இனங்கள் வந்து நிறைய இருக்குது, கிட்டத்தட்ட 10-12 இனங்கள் இருக்குது. நம்ம இதில் பெஸ்ட்டாக உள்ள ஒரு 5 இனத்தை பற்றி தான் பேச போகிறோம். அதில் நீங்கள் அதை சூஸ் பண்ணலாம். இல்லாத இனத்தையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், அது உங்களுக்கு நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டுனா நீங்கள் வளர்க்கலாம். நம்ம ஒன்றா நீட்டாக பார்க்கலாம், எது வளர்த்தா உங்களுக்கு சூப்பராக பயனுள்ளதாக இருக்கும்னு. வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஏன் நம்ம முக்கியமாக கோழி இனத்தை தேர்வு செய்யணும்னு சொல்கிறேன்னா, கோழி இனத்தை தேர்வு செய்து ரொம்ப முக்கியம் நாட்டுக்கோழி வளர்க்குறதுல. நீங்கள் சப்போஸ் கோழி இனத்தை தேர்வு செய்து நீங்கள் யூடியூப்பெல்லாம் பார்த்துட்டு, நான் நார்மலாக சொல்கிறேன், யூடியூப்பெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் வந்து இந்த கோழி இனத்தை வளர்த்தா நல்ல லாபம் கிடைக்கும்னு அவங்க வீடியோ போடுவாங்க. ஆனால் குறிப்பிட்ட இனத்தை தேர்வு செஞ்சு அவங்க போடுறது வந்து அவங்க இடத்துல ஒரு வேளை பயனுள்ளதாக இருக்குமா இருக்கும், ஆனால் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும்னா அது நீங்கள் உங்கள் இடத்துல உள்ளதை நீங்கள் அனலைஸ் பண்ணால் தான். இல்லாட்டி நீங்கள் நீட்டாக உங்கள் இறைச்சி கடையில், இல்லாட்டி உங்கள் ஏரியாவில் என்ன கோழி நிறைய வளர்க்குறாங்க, எது நம்ம இடத்துல டிமாண்டாக இருக்குன்னு நல்லா விசாரித்து வளர்த்திங்கன்னா தான் உங்களுக்கு பயன் தரும். அப்புறம் நான் கோழி என்னென்னலாம் இருக்குன்னு சொல்கிறேன், ஒன்றா பார்க்கலாம். முதல்ல வந்து நம்ம ப்ரிஃபர் பண்ணுறது வந்து சிறுவிடை, அதுக்கப்புறம் வந்து பெருவிடை, கடகநாத், அதுக்கப்புறம் வந்து கிரிராஜா, வனராஜா, கைரளி அப்படின்னு நிறைய இனங்கள் இருக்குது. வனராஜா அப்படின்னு, அப்புறம் BV380 முட்டை போடும் இனங்களில் வந்து நிறைய இனங்கள் இருக்குது. அப்புறம் வந்து ஃப்ரிசில் சிக்கன் இருக்குது, வான் கோழி இருக்குது, கின்னி கோழி இருக்குது, வாத் இருக்குது, அப்படி நிறைய இருக்குது. நீங்கள் முதல்ல என்ன பண்ண அமைக்கிறீங்கன்னு நீங்கள் முதல்ல டிசைட் பண்ணணும், அதுதான் இதில் ரொம்ப முக்கியம். நீங்கள் வாத்துக்கு பண்ண அமைக்கிறீங்கன்னா முதல்ல வந்து தண்ணியெல்லாம் நீட்டாக செட்டப்பு, அதுக்கு நீங்கள் வந்து சின்ன தொட்டி மாதிரி அமைச்செல்லாம் கெட்டுற மாதிரி இருக்கும், அதெல்லாம் நீட்டாக பண்ணணும். வான் கோழி அமைக்கிறீங்கன்னா வந்து உங்கள்கிட்ட வந்து நிறைய தீவனங்கள் கொடுக்குறது நீங்கள் நினைக்க வேண்டாம், நிறைய பொருட்களை பறித்து போட்டு நீங்கள் வளர்க்குற மாதிரி இருக்கும். அப்போ அது உங்களுக்கு செட் ஆகுமான்னு பார்த்துடணும். இதேமாரி கின்னி கோழி வளர்க்குறதும் அப்படி தான். சாதா நாட்டுக்கோழி வளர்க்குறதுல வந்து நீங்கள் வந்து தீவனத்துக்கு வந்து அதுங்களுக்கு எல்லாமே கொடுக்கலாம். நம்ம சொன்ன மாதிரி சூப்பர் நைப்பியர், டிராஃப்ட் நைப்பியர், அதுக்கப்புறம் வந்து சாதா புல், தவிடு, அப்புறம் வந்து சீப்பாக பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் வந்து கம்பு, சோளம், அப்புறம் வந்து அரிசி இதெல்லாம் இடித்தும் கொடுக்கலாம். இதெல்லாம் கொடுத்து நீங்கள் கோழியெல்லாம் வளர்க்கலாம், ஓகேவா? அதனால் உங்களுக்கு இடத்துல எது பெட்டர்னு தோணுதோ அதை தான் நீங்கள் சூஸ் பண்ணணும் ஃபஸ்ட்டு. எதுன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் இடத்துல வந்து மேக்ஸிமம் வந்து மொட்டை கழுத்தை வந்து இல்லாட்டி ஃப்ரெஷில் சிக்கன், சிறுவிடை, இந்த மூணும் தான் டிமாண்டில் இருக்குது. அதனால் அந்த மூணையும் தான் நம்ம சேர்த்து வளர்க்குறோம். உங்கள் இடத்துல வந்து நீங்கள் வந்து உங்கள் ரீஜனை பொறுத்து நீங்கள் வளர்க்கணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் இப்போ வந்து கன்னியாகுமரி, எங்கள் இடத்துல வந்து சிறுவிடை டிமாண்ட் இருக்குது, அப்புறம் வந்து மொட்டை கழுத்து கோழிகளாம் நல்ல டிமாண்டில் இருக்குது. சப்போஸ் நீங்கள் சென்னை சைட்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து சிறுவிடை டிமாண்ட் இருக்குது. இதுவே நீங்கள் கொங்கு மண்டலம், கோயம்புத்தூர் அந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா வந்து பெருவிடை சூப்பராக டிமாண்டில் இருக்குது. சப்போஸ் நீங்கள் முட்டைக்கு வளர்க்குறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து எந்த ரீஜனாக இருந்தாலும் நீங்கள் எந்த கோழி வேணாலும் சூஸ் பண்ணலாம், அதான் இதில் ஸ்பெஷலாக உள்ளது. நீங்கள் வந்து முட்டைக்கு கோழி வளர்க்குறீங்க, முட்டைக்காண்டியே கோழி வளர்க்குறீங்க, ஃபுல் எக் பர்பஸுக்காண்டி மட்டும்தான் வளர்க்குறோம், மீட் பர்பஸுக்காண்டிலாம் வளர்க்கலன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து கிரிராஜா இல்லாட்டி BV380, கைரளி, கைரளி வந்து முட்டை போடும் இனங்கள்லேயே பெஸ்ட்டு, அது சூஸ் பண்ணலாம். இல்லாட்டி வரராஜா அப்படிப்பட்ட வேறு ரெயின்போன்னு ஒரு இனம் இருக்குது புதுசாக இப்போ, இதெல்லாம் நல்ல முட்டை போடும் இனங்கள், இதெல்லாம் நீங்கள் வளர்த்து உங்கள் முட்டைக்கு காண்டி நீங்கள் வளர்க்குறவங்க இதை சூஸ் பண்ணலாம். நீங்கள் நான் நாட்டுக்கோழி தான் வளர்ப்பேன் அப்படின்னு நிற்கிறவங்க வந்து உங்கள் இடத்துல ஒன்று பெருவிடை டிமாண்ட் இருக்கா இல்லாட்டி சிறுவிடை டிமாண்ட் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு வளங்க. இல்லாட்டி நீங்கள் முட்டை கழுத்து ட்ரை பண்ணுறீங்கன்னா பார்த்தீங்கன்னா நோய் தாக்கம் வந்து ரொம்ப குறவாக இருக்கும், அதனால் அதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். முட்டை கழுத்து வந்து மேக்ஸிமம் இப்போ நிறைய இடத்துல இல்லைன்னு சொல்கிறாங்க. மதுரை சைட்லாம் வந்து முட்டை கழுத்து கோழிகள் ரொம்ப ரேராக இருக்குது அப்படின்னு நம்ம சப்ஸ்கிரைபரே சொல்லியிருக்காங்க. முன்னாடியெல்லாம் நிறைய முட்டை கழுத்து கோழிகள் இருந்து எங்கள் இடத்துல, இப்போவும் சுத்தமாக இல்லாமல் ஆகிட்டு அதனால் உங்கள்கிட்ட இருக்கான்லாம் நிறைய பேர் கேட்குறாங்க. அதனால் நீங்கள் அந்த இனத்துலலாம் உங்கள் அப்படி ரேராக இருக்க இனத்தெல்லாம் நீங்கள் சூஸ் பண்ணி வளர்த்தீங்கன்னா உங்கள்கிட்டேருந்து நிறைய வெளியே உங்கள் கோழிகள் போக தொடங்கும், நிறைய சேல் ஆகும், அதை தான் சொல்ல வரேன். அதனால் அப்படிப்பட்ட இதை சூஸ் பண்ணி வளர்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து கேஜ் செட்டப் நீட்டாக பண்ணிவிடுங்க. நீங்கள் வந்து வான் கோழிக்கு கேஜ் செட்டப் பண்ணுறீங்கன்னா நீட்டாக உள்ள கம்பெல்லாம் வச்சு செட் பண்ணுற மாதிரி இருக்கும், ஏன்னா வந்து வான் கோழி வந்து உயரத்தை தான் விரும்பும். நீங்கள் வந்து தரையோட தரையாக வச்சுருந்தீங்கன்னா அது வந்து அதுக்கு பிடித்தமான இதே வந்து ஹைட்டு தான், அதனால் அதுக்கு நீங்கள் கம்பெல்லாம் அமைச்சு சாதா நாட்டுக்கோழிகளுக்கு நீட்டாக மேலே கம்பெல்லாம் அமைச்சு நீட்டாக ஹைட்டில் வச்சிங்கன்னா அதுங்க சூப்பராக நின்று வளரும். அதனால் உங்கள் இடத்துல எது பெஸ்ட்டாக இருக்கோ அதை சூஸ் பண்ணி நீட்டாக வளர்த்திங்கன்னா உங்களுக்கு நிச்சயம் லாபம் கிடைக்கும். இதான் இதில் உள்ள நிதர்சனம், ஆனால் உண்மை இதுதான். நீங்கள் நடத்தியதே தெரியணும். யூடியூப்பை பார்த்து இந்த கோழி இனம் தான் ஸ்பெசிஃபைடாக வளர்க்கணும்னு சொல்கிறவங்கள நம்பவே செய்யாதுங்க. நான் சொல்கிறேன், உங்கள் இடத்துல எது முக்கியமாக டிமாண்டில் இருக்கோ அதை வளங்க, பயனடைங்க, லாபம் பெறுங்க. நன்றி.